வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழகமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அதிரடியான வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேலே வேகன்சி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதற்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமானது. வேறு எந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸோ டைப் ரைட்டிங் எதுவும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. 10th மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான வேலைவாய்ப்பு. இந்த வருடத்தில் வந்து வேலைவாய்ப்பில் வந்து போனால் அதிக வேகன்சி இந்த இதுதான் மேக்ஸிமம் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து கூட அப்ளை பண்ண முடியும். எப்படி எல்லாமே க்ளீனாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சுக்கிறீங்களா, டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ் இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிட்டீங்கன்னா அன்அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் எல்லாமே மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தா ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே போயிட்டு இருக்கு. மறக்காமல் ஸ்க்ரீனில் தர கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஹைக் ஆக போது, அதனால TNPSC Group 2க்குலாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உடனே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ப்ளஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மூலியமே டீச் பண்ணுறாங்க. நீ ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஃபோன் மூலமாக படிக்க முடியும், லேப்டாப் மூலமாக படிக்க முடியும். ஆன்லைன் வந்து போனால் ஃப்ரீயாக வந்து போனால் மாக் டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சாட்டர்டே 7 மணிக்கு வந்து போனால் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் Top 10 ரேங்க் ஹோல்டருக்கு வந்து போனால் 100% ஸ்காலர்ஷிப் வரையும் கொடுக்காம மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ரோல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக போனால் 10% ஆஃபர் எல்லாமே கிடைக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து போனால் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்புறம் ஹேவல் டார் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 30/4/2022. நல்லா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதற்குரிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் நடைபெற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது அப்டேட் தான் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். இதற்குரிய டோட்டல் நம்பர் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MTS கின்னு அறிவிக்காம தான் இருக்காங்க. ஹேவல்டார் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3600 மேற்பட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. MTSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக ஒரு 8000 மேலே வேகன்சி எதிர்பார்க்கப்படுது உங்களுக்கு. இதுக்குரிய ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2022 அன்றைக்கி மினிமம் கண்டிப்பாக 10 டேஸ் கமிட் பண்ணி முடிச்சிடும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 25, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறன் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரை கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதற்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2022க்குள்ளே நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணால் போதுமானது. நீங்கள் 10th மேலே 12th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். தாராளமாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குரிய ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி தான். 100 ரூபா தான் பேன் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சார்ந்த பெண்கள், எக்ஸர்வீஸ்மென் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. மீதி இருக்க அனைவருக்கும் 100 ரூபா அமௌண்ட் பேன் பண்ணால் போதுமானது. அடுத்து எக்ஸாம் சென்டர் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி மற்றும் வேலூரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. எந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல் டார் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான். MTS போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோ கண்டிப்பாக வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் கேட்குறாங்க, நியூமரிக்கல் ஆப்டிடியூட், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கேட்குறாங்க. எல்லாமே 25 மார்க் இருக்குது. 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 90 மினிட்ஸ் அண்ட் டைம் வந்து கொடுக்குறாங்க. கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. ஒரு தவறான பதில் எழுதுனீங்கன்னா 0.25 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது 4 தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தா 50 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கு சிலபஸ்லாம் கொடுத்துருக்கோம், தரமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேவல்டார் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மற்றும் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே கொடுப்பாங்க. வாக்கிங் மற்றும் சைக்கிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். MTS போஸ்ட்டுக்குனா கண்டிப்பாக தேவையில்லை இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இப்போ டாக்குமெண்ட் ரிவிஷன் எல்லாமே இருக்கும். அனைத்து மொழியும் சரி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக போஸ்டிங் தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் இப்போ மினிமம் நீங்கள் UR 30% ஓபி
ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% அதர் கேட்டகரிலாம் மினிமம் 20 மார்க் ஸ்கோர் பண்ணி போதுமானது. பட் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி மெரிட் லிஸ்ட் நான் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதான் இதுக்காக முக்கியமான தகவல் எல்லாமே அது மட்டும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க எப்படி அப்ளை பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக ஸ்கிரீன்ஷாட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ண பொறுத்தவரைக்கும் அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக எப்படி அப்ளை பண்ண சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அட்டச் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். தாராமல் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக நேரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.